ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் டைம் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இதில் கொஞ்சம் கடைக்கு போகிறதுக்காக ரெடியானா அது கடையில் பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அதனால ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கிளம்ப வேண்டியதுதான். ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனிஷுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும். நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தெல்லாம் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு, அதனால் அவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்துட்டு எனக்கு இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இது பழைய மாடல் கொஞ்சம் ஆகும். அதனால் இது மாற்றணும். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இதை வந்து பிரிக்கணும். நம்ம அப்பதையை விட கொஞ்சம் பெருத்து போயிட்டோம். அதனால் வந்துட்டு இந்த ஆல்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்பிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதான் பிளானு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் நான் யாருக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் உங்கள் தம்பிக்கு கல்யாணமா தம்பிக்கு கல்யாணமானு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் கல்யாணம் அரவிந்துக்கு இல்லை, ஜெயராமுக்கு கல்யாணம். ஏன்னா அவன் தான் வந்துட்டு பெரியவன் இருக்கிறதுல. ஃபஸ்ட்டு அவனுக்கு முடியணும், அதுக்கு பிறகு அபி இருக்கான். அபி வந்து இப்போ இங்கே மஸ்கட்டில் இருக்கான், அவனுக்கு முடியணும். அதுக்கு பிறகு தான் அரவிந்துக்கு கல்யாணம். ஸோ இந்த மாதிரி வருஷப்படி தான் வந்துட்டு இருக்கிறதுனால அரவிந்த் 3வது இடத்துல தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெயராமுக்கு கல்யாணம். சரியா, எங்கள் ஃபேமிலியில் முதல் முதல்ல நடக்கக்கூடிய ஒரு பைய கல்யாணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு தங்கச்சிக்கு, அப்புறம் என்னோட பெரியப்பா பொண்ணு. எங்கள் 3 பேருமே வந்துட்டு பொண்ணுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு என்னோடய பெரியப்பா பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வீக்கெண்ட் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடுகளெல்லாம் நடந்துட்டுருக்கு. சரியா, ஸோ நான் வந்துட்டு ஊருக்கு போகும்போது அவங்களை கூப்பிட்டு போகிறேன். என்னை விட நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருங்க. இது வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கு. ஆமாம், அதனால வந்துட்டு இப்போ வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகேவா? இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா செம்ம மழையாகும். மத்தியானத்துக்கு மேலே ஒரு மழை பெஞ்சது பாருங்க. அப்படி ஒரு இடி, அவ்வளோ மின்னல். என்ன, ஆமாம், ஊரே பயங்கர சில்லுன்னு ஆகி போச்சு. ஒரு மினி ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு சென்னை. அவ்வளோ அழகாயிருச்சு அந்த கிளைமேட், அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் மழை பெஞ்ச பிறகும் இந்த அளவுக்கு சில்லுனஸ் இல்லை. நேச்சுரல்ஸா? வேலைக்கு சேர்ந்துருக்கியோ? ஆமாவா? தனிஷ். ஆமாம், ஹேர் கலர் என்ன கலர் சூஸ் பண்ண போறீங்க? 6.23 போட்டிருக்கீங்களா? இப்போ அத்தான் வந்து அந்த பொண்ணு மாதிரி மாற போறோம்மா. அந்த பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். 6.23 போட்டிருக்கீங்களா? அது அடிச்சா அப்படி இருக்கும், கன்றாவியா இருக்கும். ஓகே, ஹேர் கட் ஓவர். கட் பண்ண மாதிரியே தெரியல. ஆகுமா? ஆனால் பொதுவாக பீஃபுக்கு புருஷன் ஒன்றா தான் நிம்மதியாக இருக்கும். அதனமும் புருஷனுக்கு காய விட்டாலும் நாங்கள் வந்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வெளில பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு. மத்தியானம் ஒரு மழை பெஞ்சதுல அதே மாதிரி இப்போ வந்து நைட் 8 மணிக்கு கரெக்டாக செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. வெதர் ரிப்போர்டர் மாதிரி ஆயாச்சு. சரியா, நம்மளாலும் பயங்கர மழை, தண்ணி அப்படியே ஊற்றுது. எங்கள் வீட்டு பால்கனியில் நிற்க முடியல, மேலே அடிக்கிறது இல்லை. தனேஷ் வெளியில அப்பா, இடி முழக்கம், இடி முழக்கம். இடி ஓ மார்னிங் வருதுன்னு நினைச்சியா? இடிய பார்த்து, அந்த மின்னல் பார்த்து அப்படியா? வெளிச்சம் எப்படி இருக்குமா? அப்படியா?
நான் இந்த சிப்ஸை என்ன பண்ணால் எடுத்து தின்னேன் சரிங்களா. தின்னதுக்கு ஒரு பொண்டாட்டின் வீட்டில் இருக்கேனே எனக்கு ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டா சரிங்களா. இப்போ வந்து நானும் தனுஷம் சாப்பிட்டாச்சு, நான் ஏதாச்சுமே கிச்சன் பக்கம் போகிறேன். ஏமா மறைக்கிற, ஏன் மறைக்கிற? இங்கே ஆம்லெட் ரெடி ஆகுது, என் பையன் வந்து கதறான், அப்பாவுக்கும் கொடுங்க ஷேர் கொடுங்கன்னு, அதான் தரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திங்குது. என்ன பண்ணலாம், திங்கலை இப்போ தான் போட்டு இல்லை அது தின்றுல. இப்போ இப்படி இருக்கு எங்கள் வீட்டு நிலமை பாரு. உங்கள் வீட்டிலே இப்படிதானா சாப்பிட்டீங்கல்ல? என்ன இன்னும் இருக்கே உள்ள? அது கொஞ்சம் தான் இருக்கு. ஆஹா அது போதாது உங்களுக்கு? இல்லை பார்த்து நான் தெரியாமல் எடுத்து ஒரு வாங்கி வச்சுட்டேன். அது உள்ள எங்கள் ஆம்லெட்டு, இதை நம்ம கேட்டோம் எங்கள் ஆம்லெட்லாம் ஒன்றும் வராது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது தனேஷுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்கூல்ல கொடுத்தது அதை புடியும் தின்னுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இருந்தாலும் தெரியாதுல்ல குழந்தைகிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுறீங்களா? குழந்தைங்க அப்படியா, நீங்க சாப்பிடலாமா? சரி சரி ஓகே என்ஜாய். இருங்க உங்களுக்கு ஒரு வேலை தரேன். இல்ல இல்ல இருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் அத்தா வந்து ஒரு குடும்ப தலைவரா பொறுப்பா வந்துட்டு ஒரு வேலை செய்யறாங்க. என்ன ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லிட்டு ஏன் இவ்வளவுதான் உறுத்திருக்கீங்களா? ஒன்னு அதுக்கு இவ்வளவா? அப்ப நீங்க எந்த வருஷம் இதெல்லாம் முடிச்சிட்டு வருவீங்க? சேனல்ல இப்ப பாப்பீங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் வீட்டுக்காரங்க சும்மா இருந்தாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஏதாவது வேலை கொடுத்துருங்க சரியா? ஓகே. முருங்க இலை எல்லாத்தையும் நான் வந்துட்டு இப்ப கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். அத்தா வந்து ஃபுல்லா குச்சி குச்சியா போட்டு வச்சிருந்தாங்க, அதனால அது எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ண லாஸ்ட் கிளியர் பண்ணலாம்னு பார்த்தேன். நீதான் திருப்பி வாங்கி புடிங்கிட்ட. சரிங்க சரிங்க, ஏதோ இவ்வளவா செஞ்சு தந்தாங்களே, இல்லைன்னா செஞ்செல்லாம் தரமாட்டாங்க. சரி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அத்தா வந்துட்டு முருங்கை எல்லாம் கிள்ளி இருக்காங்க. இனிமே அப்பப்ப இந்த மாதிரி வேலை எல்லாம் குடுத்து குடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும் சொல்லிருக்கேன் ஆபீஸ்ல இருந்துருன்ட்டு. சரி முருங்கையில வந்துட்டு கீரையிலேயே வந்து ரொம்ப பெஸ்டான கீரையாகும். கீரை நிறைய எடுத்துக்கோங்க, அதுலயும் முருங்கைக்கீரை வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க. லேடிஸ் வந்துட்டு நிறைய 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 எடுத்துக்கோங்க ஓகேவா? சரிதான். ஜென்ஸ் எடுக்க கூடாதா? ஜென்ஸ் எடுக்கலாம், ஆனா லேடிஸ் தான் நிறைய எடுக்கும். நல்லா சூப்பரா பொரியல் பண்ணி ஜென்ஸ்க்கு கொஞ்சம் போல குடுத்துட்டு நீங்க நிறைய சாப்பிடுங்க சரியா? இது உங்களுக்கு வேணா நீங்களே சாப்பிடுங்க சரியா? அப்படிலாம் இல்ல, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது, அதனால அடிக்கடி வாரத்துல ஒரு 2 times அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூட்டு இல்லைனா பொரியல் இல்லைன்னா சூப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க ஓகேவா? அப்புறம் என்ன, அவ்வளோதான். எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வீட்டில் கிளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த கீரையை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். காலையில் பார்த்தீங்கன்னா 4:45 இப்போ எந்திக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் வந்துட்டு காலையில் அவனை கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக எந்திக்கணுமானி இப்போ 10 ஆயாச்சு. இனிமேல் போய் தூங்க வேண்டியதான். இன்னொரு 3 ஊருக்கு போகிறோமா, அதனால் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு போகாமல் பயங்கர போகாமல் சரியா? சரி ஏன்னா நான் வந்துட்டு ஊரில் போய் துவையல் சோறு சாப்பிடுவேன், அதுக்கு பிறகு கல்யாண வீட்டு சோறு சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா? அதே மாதிரி இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு 1 மேலே ரெகுலரா வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன். என்ன போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன், என்னத்த போடுற அப்படின்னு கேப்பீங்க. என்ன போட்டுட்டு இருக்கேன்னா இது லஞ்ச் மெனுவாக போட்டுட்டு இருக்கேன் சரியா? டெய்லி வந்துட்டு என்ன லஞ்ச் வந்து செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குல்ல, அதனால சரி நம்மளும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்க ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வ்ளாகோட வந்து பார்க்குறது வரைக்கும் பை பை, குட் நைட். குட் நைட்.